வணக்கம். நச்சினையின் 446வது செய்தி சேவை. ஆகஸ்ட் 11, 2016, ஆடி மாதம் 27ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமளம் சி சசிகுமார். தமிழக செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலைய 1வது அலகு இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருப்பது தமிழக மக்களுக்கு மட்டுமல்லாமல் இந்திய நாட்டு மக்களுக்கும் மிகுந்த பெருமை அளிப்பதாக உள்ளது என்று சமக தலைவர் சரத்குமார் கூறியுள்ளார். சுதந்திர தினத்தன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள மதுக்கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் ஆர் அழகுமீனா உத்தரவிட்டுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவி பிரேமலதா ஆகியோர் மீது தொடரப்பட்ட 14 அவதூறு வழக்குகள் மீதான விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. ரயில்வே பாதுகாப்பு படையினரிடமிருந்து ரயில் கொள்ளை வழக்கு விசாரணை தமிழக ரயில்வே காவல்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது. வழக்கறிஞர்களின் இடைநீக்கத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வருங்கால வைப்பு நிதி மோசடியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கான புதிய துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் குழுவிற்கான செனட் பிரதிநிதி இன்றி துணைவேந்தரை தேர்வு செய்வதில் எழுப்பறி நிலை நீடிக்கிறது. இந்திய செய்திகள். மணிப்பூரில் 16 ஆண்டுகளாக தொடர்ந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டு தீவிர அரசியலில் குதிக்கப் போவதாக அறிவித்த இரோம் ஷர்மிலாவுக்கு தங்குவதற்கு இடமில்லா சூழ்நிலை உருவாகியுள்ளது. செல்பி எடுப்பதால் விபத்து ஏற்படுகிறது என்று கருதப்படும் சுற்றுலா இடங்களில் எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டு அவற்றை முறையாக விளம்பரப்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு மத்திய சுற்றுலாத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் பொதுத்துறை வங்கி ஏடிஎம் ஒன்றில் கருவியை பொருத்தி போலி ஏடிஎம் அட்டைகள் தயாரித்து சுமார் 2.5 லட்சம் வரை பணம் கொள்ளையடித்த விவகாரத்தில் ருமேனிய நாட்டைச் சேர்ந்தவர் மும்பையில் கைது செய்யப்பட்டார். மாநிலங்களவையில் காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேசும்போது அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் எம்ஜிஆர் பாடல் பாடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. ஆகஸ்ட் 11 மகள்கள் தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தினத்தை மக்கள் கொண்டாடுவதை ஊக்குவிக்கும் வகையில் சமூக ஊடக பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார் மேனகா காந்தி. பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள் ஊடுருவி நாச வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்ற இந்தியாவின் குற்றச்சாட்டை அந்நாடு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் அமைந்துள்ள புத்த அமர்நாத் கோயிலுக்கான புனித யாத்திரை ஜம்முவில் தொடங்கியது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் இமாச்சல பிரதேச முதல்வர் வீரபத்ர சிங் மனைவி பிரதீபா சிங்கிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தினார். பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் சொந்த மாவட்டத்தில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்த குற்றத்துக்காக ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் ரூபாய் 5000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பச்சிளம் குழந்தைகள் பலியாகினர். இத்தகவலை பாக்தாத் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் அதிபர் தேர்தலில் தனக்கு கடுமையான போட்டியாளராக கருதப்படும் ஹிலாரி கிளின்டனுடன் பொது விவாதத்தில் பங்கேற்க தவிப்புடன் உள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடக்கும் மைதானத்துக்கு செய்தி சேகரிக்க பத்திரிகையாளர்கள் சென்ற பேருந்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் வேலை இழந்த தொழிலாளர்களுக்கு உடனடியாக சம்பள பாக்கியை வழங்குமாறு அந்நாட்டு மன்னர் சல்மான் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இலங்கையில் பழையதாகிக் கொண்டிருக்கும் விமானப்படை விமானங்களுக்கு மாற்றாக புதிய போர் விமானங்களை வாங்குவதற்கு அந்த நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மாயமான மலேசிய விமானம் கடலில் விழுந்த இடம் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவில் இயற்கை சீற்றங்களின் காரணமாக கடந்த ஜூலை மாதம் மட்டும் 612 பேர் உயிரிழந்ததாகவும் 208 பேர் காணாமல் போயினர் என்றும் அந்த நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு அகதிகளாக செல்லும் ஈழத் தமிழர்கள் படகு கட்டணத்திற்காக தங்கள் சிறுநீரகங்களை விற்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. வணிகச் செய்திகள். சென்னையில் தங்கம் ஒரு கிராம் 2,990 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 52.20 ரூபாய். போலாரிஸ் கன்சல்டிங் மற்றும் சர்வீசஸ் நிறுவனம் ஜூன் மாதம் முடிவடைந்த முதல் காலாண்டில் ₹39.72 கோடியே லாபமாக ஈட்டியுள்ளது. முந்தைய ஆண்டு இதே காலத்தில் வங்கி ஈட்டிய லாபத்தை விட இது 8.2% அதிகமாகும். ஹீரோ மோட்டோகார் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரியாக பவன் முன்ஜால் மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டின் சொத்து மதிப்பு இதுவரை இல்லாத அளவாக 4.5 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. கடந்த வாரத்தில் மூன் எக்ஸ்பிரஸ் என்ற தனியார் நிறுவனம் சந்திரனுக்கு விண்கலம் மூலம் பயணம் மேற்கொள்ள அமெரிக்க விமான போக்குவரத்து கழகத்திலும் அனுமதி பெற்றுள்ளது. விளையாட்டுச் செய்திகள்.
ஆடவருக்கான 50 மீட்டர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் தகுதி சுற்றில் இந்தியாவின் ஜிதுராய், பிரகாஷ், நஞ்சப்பா ஆகியோர் பங்கேற்றனர். இந்த சுற்றில் முதல் 8 இடங்களுக்குள் வருபவர்கள் மட்டுமே இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்பதால் இந்திய வீரர்கள் வெளியேற்றப்பட்டனர். 3 கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற மகளிர் இரட்டையர் சிறப்பு ஜோடியான சானியா மிர்சா, மார்டினா ஹெங்கிங்ஸ் ஜோடி பிரிவதென முடிவெடுத்துள்ளனர். செயின்ட் லூசியா டெஸ்ட் போட்டியில் முரளி விஜய் அணித் தேர்வுக்கு உடல் தகுதி அளவில் தயாராக இருந்தும் தேர்வு செய்யப்படாதது அணி நிர்வாகத்தின் முடிவு என்று பேட்டிங் பயிற்சியாளர் சஞ்சய் பாங்கர் தெரிவித்துள்ளார். ரியோ ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் அமெரிக்க வீரர் மைக்கேல் பெல்ப்ஸ் மேலும் 2 தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். ஒலிம்பிக் ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய மகளிர் அணி 0-3 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்திடம் தோல்வியடைந்தது. ஒலிம்பிக் ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய மகளிர் அணி 0-3 என ஒலிம்பிக் ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய மகளிர் அணி 0-3 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்திடம் தோல்வியடைந்தது. ஆடவருக்கான 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் அமெரிக்காவின் ரயான் முர்வி பந்தய தூரத்தை 51.97 வினாடிகளில் கடந்து தங்கப்பதக்கம் வென்றார். ஒலிம்பிக் போட்டிக்கு இந்திய வீரர்கள் சென்றதே செல்ஃபி எடுக்கத்தான் என்று பிரபல கட்டுரையாளர் ஷோபா டே கருத்து தெரிவித்துள்ளார். அவரது கருத்துக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. திரைச்செய்திகள். ரெமோ படத்தின் விநியோக உரிமையை மினிமம் கேரண்டி அடிப்படையில் முன்னணி விநியோகஸ்தர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். ராஜேஷ் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் நடிப்பில் உருவாகி வரும் கடவுள் இர்கான் குமார் படத்தின் தமிழக உரிமை பெரிய விலைக்கு போயிருக்கிறது. இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.